Thank <laughs> you. ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு பிஃபாரி ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு தொழில் அப்படிங்கிறது இருந்து பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப கம்மியான முதலீட்டில் பண்ணக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு சின்ன லெவல் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொழில் வந்து பண்ணலாம் ஸோ பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இவங்க கூட இந்த ஒரு தொழில் வந்து பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் டைம் அப்படிங்கிறது அதாவது இதை தயாரிக்கிறதுக்கு தேவையான டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமா வாட்டர் தயாரிக்கக்கூடிய தொழில் ஸோ இது என்னடா ஓம வாட்டர்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆடா இதெல்லாம் ஒரு மேட்ரா இது ஒரு பிஸ்னஸ் நீ வீடியோ வேற போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க பட் ஆனால் தான் இன்னைக்கு ஓம வாட்டர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டடான அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான அதாவது நயம் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம் ஸோ எல்லா எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு குவாலிட்டியான பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நயமான பொருள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நயமான ஓம வாட்டருக்கு உண்டான டிமாண்ட் வந்து இன்றைக்கும் அதிகமாக தான் இருக்குது ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் கிடைக்கக்கூடிய ஓம வாட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் நயம் ஓம வாட்டர் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பிராண்டடான ஓம வாட்டர் வந்து நம்ம தயார் போது அதுக்கு உண்டான ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைலி இருக்கும் அது போக சேல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளை வந்து நம்மளால் ஈவன் தமிழ்நாடு ஃபுல்லாக கூட நம்ம வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ண முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஓமா வாட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் லெவல் பிஸ்னஸ் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்குறத இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓமா வாட்டர் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாக நீங்கள் வந்து ஓமா வாட்டர் நம்ம ட்ரெடிஷ்னலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓமத்தை வந்து காய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய ஆவியை வந்து தண்ணியாக மாற்றி அதாவது நம்ம இட்லி சட்டியில் வந்து மேலே வந்து தண்ணியாக இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வாட்டரை மாற்றி எடுக்கக்கூடியது தான் ஒரிஜினல் ஓமா வாட்டர் பட் ஆனால் பிஸ்னஸுக்காண்டி பண்ணக்கூடிய கமர்ஷியல் வந்து வாட்டர் இந்த மாதிரி தயாரிக்க மாட்டாங்க இதுக்குன்னு சொல்லிட்டு வந்து ஓம உப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நம்மளுடைய கெமிக்கல் ஷாப்ஸ்லாம் வந்து ஓம உப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த ஓம உப்பு வச்சுதான் இந்த ஓமோ வாட்டர் வந்து தயாரிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரொடக்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம தயாரிக்க முடியும் இந்த ஓம உப்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நமக்கு இரநூறுவாயில் இரநூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ நல்ல குவாலிட்டியான உப்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு முந்நூறுவா ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ இந்த ஓம உப்புடைய கேல்குலேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டருக்கு ஒரு கிராம் ஓம உப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா காட்டமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த காட்டம் வந்து பத்தலை ஏன்னா ஒவ்வொரு கடைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓம உப்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஒவ்வொரு டெடி டிஃப்ரெண்டான ஈவெண்டில் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கக்கூடிய கடைகளில் உள்ள அந்த ஓம உப்புடைய காட்டம் வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நார்மலான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் வாட்டருக்கு ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஓமோப்பு அப்படிங்கிறது தான் ஒரு நார்மலான ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்டரை வந்து நம்ம வந்து சுட வைக்கணும் நல்ல சூடானதுக்கப்புறம் இந்த ஓமோப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லிட்டர் வாட்டர் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு கிராம் ஓமோப்பை போட்டுட்டு நல்லா கொதி வந்தோன்னே இறக்கி அந்த வந்து நம்ம வாட்டர் வந்து ஆற வச்சுட்டு டேரெக்டாக நம்மளோட வாட்டர் கனில் ஃபில் பண்ணி நம்ம லேபிள் விட்டு சேல்ஸ் பண்ண வேண்டியதான் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய இந்த கமர்ஷியல் ஓமோ வாட்டர் நம்ம பிஸ்னஸுக்குன்னு தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு ஓமோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிராண்டடான ஓமோ வாட்டர் வந்தாலும் இதே ஸ்டைல் தான் வந்து தயாரிப்பாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஓம உப்புடைய குவாலிட்டியை பொறுத்து இதோடய பிரைஸ் அண்ட் இதோடய குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அதாவது பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவாய்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ஓம உப்பு வந்து கிடைக்கிற கூடிய குவாலிட்டி வந்து இருக்குது ரொம்ப லோக்கல் டைப்பில் இருக்கக்கூடிய ஓம வாட்டர் தயாரிக்கிறவங்க அந்த மாதிரியான சால்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் ஒரு முந்நூறு நீங்கள் வாங்கி சால்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹோம வாட்டருடைய குவாலிட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதோட லேபிளேஷன் வந்து பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட லேபிள் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் இதில் வந்து இதை தயார் பண்ணக்குண்ணா டேட் இது எவ்வளோ நாள் எக்ஸ்பெரி ஆகும் இதோட பிரைஸ் என்ன இல்லாட்டியே நம்ம கொடுக்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு ஒரு லோக்கல் ஓமாட்டோடைய ஒரு லேபிள் டைப் அப்படி நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் ருபீஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரும் லிட்டர் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம பிராண்டடான ஓம வாட்டர் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ஐம்பது ரூபா ஒரு லிட்டரு வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஸோ ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓமோ வாட்டர் தயாரிக்கிறதுக்கு உண்டான காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஈவன் ஒரு அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு வச்சுக்கோங்களேன் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு மினரல் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு டுவெண்ட்டி லிட்டர் கேன் மினரல் வாட்டர் எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி லிட்டர் ஓமோ வாட்டர் வந்து நம்ம தயாரிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒன் ரூபா வந்து தண்ணிக்கு வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாயிலேருந்து ரெண்டு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஓம உப்புக்கு வரும் ஸோ மொத்தத்தில் ஒரு மூணு ரூபாயிலேருந்து நாலரூபா பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஓப்புக்கு நம்ம தயாரிக்கக்கூடிய ப்ராசஸிங் அது டோட்டலாக ஒரு அஞ்சு ரூபான் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இதோட கேன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஒன் லிட்டர் கேன் ஒரு வாட்டர் பாட்டில் வந்து பழைய இரும்பு கடைகளில் வந்து வாங்கி இவங்க வந்து ஃபில் பண்ணி இவர் சேல்ஸ் பண்ணாங்க லோக்கல் ஓம் வாட்டரில் உள்ளவங்க பட் ஆனால் நீங்கள் ஒரு பிராண்டடாக பண்ணும்போது நார்மலாக நம்ம வந்து பெட் பாட்டில்ஸ் வந்து நமக்கு வெளியே கிடைக்கும் ஸோ அந்த பெட் பாட்டில்ஸ் வந்து உங்களோட பிராண்டுக்குன்னு ஒரு யூனிக்கான டைப்பில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி ஹோலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பெட் பாட்டில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சேல்ஸ் பண்ணணும் ஸோ அந்த பெட் பாட்டிலோட ப்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஞ்சு ரூபாயிலிருந்து ஆறு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பெர் லிட்டருக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஸோ அந்த பெட் பாட்டில்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டல் ஆஃப் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓமோட்டர் நமக்கு தயாரிக்கிறதுக்கு பதினஞ்சு ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வந்து வருது ஸோ இதை நீங்கள் ஒரு காட்டன் பாக்ஸ்லேயே பேக் பண்ணாலும் கூட டுவெண்ட்டி ருபீஸ் நமக்கு வந்து தாண்டாது ஸோ டுவெண்ட்டி ருபீஸில் ஒரு நார்மலாக ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி நயமான ஒரு ஓமோட்டர் வந்து நம்மளால் தயாரிக்க முடியும் ஸோ இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் நம்ம இருபது ரூபாய்க்கு தயார் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நாற்பது ரூபா வரைக்கும் நம்ம வந்து கொடுக்க முடியும் ஸோ பெர் லிட்டருக்கு நமக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் சேல்ஸ் பண்ணாலும் கூட ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து ப்ராஃபிட் இருக்கும் ஸோ உங்கள் டிஸ்டிக் உள்ளே நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து சேல்ஸ் வந்து ஆரம்பிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக எக்ஸ்ப்ளென்ட் பண்ணி ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிராண்டை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் இது போக நீங்கள் வந்து ஆயுர்வேதிக்காக வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்தாலும் அந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியும் ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹை பண்ணிக்க முடியும் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழ வந்து கமெண்ட் பண்ணுற வீடியோ பிடிச்சிட்டு லைக் படிக்கிறோம் பிடிக்கல படி ஸ்டைக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு பிஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் அப்படின்றதும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கூட குறைச்சிட்டு இருக்கும் இன்னைக்கு வீடியோ பார்த்து அனைத்து தமிழ் நீங்களுக்கும் நன்றி வணக்கம்